சிஏடியூவின் 16வது அகில இந்திய மாநாடு ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை சென்னையில் நடத்துவதற்கான தயாரிப்புகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகரம் 3வது முறையாக அகில இந்திய மாநாட்டிற்கு தளமாக மாறியிருக்கிறது. 1979, 2003, இப்போது 2020. இந்த மாநாடு சிஐடியுனுடைய பொன்விழா ஆண்டை ஒட்டி நடைபெறுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் முதல் மத்திய தொழிற்சங்கம் துவங்கி 100 ஆண்டுகள் பூர்த்தியாகக்கூடிய நிலையில் அதனுடைய 100ஆண்டு விழாவும் சிஐடியுனுடைய பொன்விழாவும் நடைபெறுகிற சூழலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் என்பது மட்டுமல்ல, இந்தியா முழுதும் தொழிலாளி வர்க்கம், உழைப்பாளி மக்கள் கடுமையாக தாக்கப்படுகிற ஒரு சூழலில், அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு, அதை எதிர்த்து நிற்பதற்கும் முறியடிப்பதற்கும் தொழிலாளி வர்க்கமும் இதர உழைப்பாளி மக்களும் ஒன்றுபட்டு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய, அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா முழுதும் சிஐடியுனுடைய மாநில மாநாடுகள் நடைபெற்று முடிந்து பிரதிநிதிகள் தேர்வு நடைபெற்று அவர்கள் அனைவரும் சென்னையை நோக்கி வருவதற்கான தயாரிப்பில் இருக்கிறார்கள். உலகம் முழுதும் உள்ள உழைப்பாளி மக்கள் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா என்று ஆசிய நாடுகள் உட்பட முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக செங்கொடியேந்தி தொழிலாளி வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட காலத்தில் முதலாளித்துவத்திற்கு மாற்று சோசியலிசம் தான் என்று குரல் எழுப்புகிற அமைப்பு சிஐடியு. இந்த மாநாடு கூட முதலாளித்துவத்திற்கான மாற்று சோசியலிசமே என்று முழங்கக்கூடிய முறையில், சுரண்டல் முறைக்கு முடிவு கட்டக்கூடிய முறையில், முதலாளித்துவத்தினுடைய சுரண்டல்கள் பல்வேறு வகையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நவீன தொழில்நுட்பம், நவீன உற்பத்தி முறை, நவீன இயந்திரங்கள், ஆட்கள் இல்லாமலேயே இயங்கக்கூடிய இயந்திரங்கள், வாகனங்கள் என்று சுரண்டலை படுவேகமாக ஆக்குவதற்குள்ள எல்லா முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்தினுடைய இருக்கக்கூடிய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியாவில் கோலோச்சுகிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து மட்டுமல்ல, 1991ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிப்பது, இந்த தேசத்தில் தொழிலாளி வர்க்கமும் மக்களும் உருவாக்கிய தேசிய சொத்துக்களை முதலாளிகளுக்கு விற்றுத் துளைப்பது என்கிற முறையில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக, நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக, நாட்டினுடைய செல்வத்தை கொள்ள கொண்டு போகக்கூடிய அளவிற்கு தாக்குதல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அது வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த முதல் 5 ஆண்டுகளில் 3 முறை இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கம் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. பல்வேறு துறைகளில் துறை வாரியாக வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றது. இந்த ஆட்சியாளர்கள் வந்து 7 மாதங்கள் பூர்த்தியாகக்கூடிய நிலையில் இப்போது மீண்டும் தொழிலாளி வர்க்கம் போராட்ட தயாரிப்புகளில் இருந்து ஒரு அகில இந்திய வேலை நிறுத்தத்தையும் நடத்தி மாநாட்டுக்கு வருகிறோம். இந்த மாநாடு நடக்க வேண்டிய போராட்டங்களை வேகப்படுத்துவதற்கும், அதை ஒருமுகப்படுத்துவதற்கும், தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும், அந்த ஒற்றுமையின் மூலமாக போராட்டத்தை இந்தியா முழுதும் உள்ள அனைத்து உழைப்பாளி மக்களுடைய போராட்டமாக மாற்றுவது, தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமை போராட்டங்கள் மட்டுமல்ல, பொருளாதார கொள்கைகளை எதிர்ப்பது மட்டுமல்ல, சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தொழிலாளி வர்க்கம் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த மாநாட்டிற்கான தயாரிப்புகள் நடைபெறுகிறது. இந்த மாநாடு சென்னை மாநகரத்தில் நடைபெற்று முடிகிற போது, வரும் ஆண்டுகளில் இந்தியாவில் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய 3வது 10ஆண்டினுடைய துவக்கம், அந்த வருகிற 10 ஆண்டுகள் கடந்த ஆண்டுகளை விட இன்னும் வலிமையானதாக, இன்னும் போராட்டத்தன்மையோடு, இன்னும் சுரண்டல் எதிர்ப்பு இயக்கங்களை வேகப்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு வழிகாட்டுவதாக அமையும். சிஐடியுனுடைய தியாகிகளையும் சிஐடியுனுடைய தலைவர்களையும் நினைவுகூர்ந்து 100 ஆண்டுகால இந்திய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய தியாகத்தை, அவர்கள் ஆற்றிய பணிகளை நினைவுகூர்ந்து 50 ஆண்டுகளில் தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு
நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய முறையில் இந்த 16வது மாநாடு நடைபெறவிருக்கிறது. 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொது நிகழ்ச்சியில் அனைத்து தொழிலாளர்களையும் பங்கேற்க வேண்டுமென சிஐடியு அறைகூவி அழைக்கிறது. இந்த மாநாட்டினுடைய வெற்றி உழைப்பாளி மக்களுடைய வருங்கால போர் முரசினுடைய முழக்கமாக அமைய வேண்டும், அமையும் என்பதுதான் நம்பிக்கை.